ரூபம்னு எடுத்துட்டாலும் சரி, எல்லாமே ஆன்மஸ்வரூபம்னு எடுத்துட்டாலும் சரி, அல்லது எல்லாமே மாயின்னு எடுத்தாலும், எல்லாம் அகத்தை பொறுத்தளவில் எல்லாமே இந்த பாரமார்த்திய சத்தியமாக எடுத்துக்கணும். அங்கே வந்து நம்ம கிளாசிஃபிகேஷனே பண்ண, இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்லி இந்த பிரிவே இருக்கக்கூடாது. எடுத்தீங்கன்னா எல்லாமே மாயன்னு எடுத்துக்கணுங்க, இல்லைன்னா எடுத்தீங்கன்னா எல்லாமே ஆன்மான்னு எடுத்துக்கணும். எடுத்துட்டீங்கன்னா அங்கே உங்களுக்கு வேலையே இல்லாமல் போயிடும். அங்கே நீங்கள் டிவைட் பண்ணி இது நல்லது இது கெட்டதுன்னு பிரிச்சுட்டிங்கன்னா, இது ஆன்மா இது அனாத்மான்னு சொல்லி பிரிச்சுட்டிங்கன்னாலே பிரச்சனை வரும். அங்கே எல்லாமே இறை சுரபம், எல்லாமே ஆன்மஸ்வரபம், அல்லது எல்லாமே மாயினுடைய அம்சம், எப்படியோ ஒன்று வந்து எல்லாத்துக்கும் ஒரே பேரை கொடுத்துறோம். ஒரே பேரை கொடுத்துட்டீங்கன்னா அதை நீங்கள் நெகேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அப்போ அகத்தை பொறுத்தவரை நீங்கள் வந்து அதை அப்படியே எடுத்துகிட்டு அதை விட்டுருங்க. அங்கே நீங்கள் பிடிச்சி வைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அதை அப்போ பிடிச்சி வைக்காம ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் அது ஒரு லிபரேட்டட் கண்டிஷன், மைண்டே வந்து ஒரு லிபரேட்டட் மைண்டாக மாறும். அப்போ நமக்கு வந்து செயலுங்கிறது புறத்தில் வரும், அகத்தில் செயலே இல்லாமல் இருக்கும். அது தான் வந்து எல்லாருமே அவங்கவுங்க வெளியிட சொல்கிறாங்க. இது நீங்கள் புரிஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் எல்லாம் ஒன்று தான் சொல்லுதுங்கிற ஒரு தெரியும் பொழுது அது ஒரு சயின்ஸாகவே மாறிடும், நம்ம லிவிங் சயின்ஸாகவே மாறிடும். அதை நம்ம பயன்படுத்திங்கன்னா நம்முடைய எல்லா வாழ்க்கையுமே ஒரு ஆனந்தமயமான வாழ்க்கையாக மாறிடும். அனைவருக்கும் நன்றி. நம்ம மீண்டும் ஒரு முறை நம்ம சந்திப்போம்.